நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு பரிபாலனம் பற்றின செய்தி. பரிபாலனம் அப்படின்னு சொன்னாக்கா நிர்வகிப்பது, பரிபாலித்தல் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்சி செய்தல், வழிநடத்துதல், கட்டி காத்தல், நிறைய இந்த மாதிரி சொல்லலாம். பெரியவர் ஒரு யோகத்தில் தியானத்தில் அவர் பாட்டும் தன்னை மறந்து பூஜையில் இருந்து கொண்டே அன்றாட பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னை தரிசிக்க வருகின்றவர்களுக்கு நடுவில் சில பரிபாலனங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிடுவார். பண்ணும்போது தெரியாது, பண்ணி முடித்த பிறகு தெரிய வரும். ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறாள். அந்த பெண் கர்ப்பவதி, வயிற்றை பார்த்தாலே தெரியுது, 7-8 மாதம். காதில் கழுத்துலலாம் நகையெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு பாசி மாலை மட்டும் போட்டிருக்கான். ஆனால் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கான். அவர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து விடுகிறது. பெரியவரை வந்து தரிசனம் பண்ணி ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கோம், நல்ல விதமாக பிரசவம் ஆகணும், குழந்தை நல்ல விதமாக பிறக்கணும், ஏழ்மையில் இருக்கிற காரணத்தினால சக்தியான ஆகாரத்திற்கு வழி இல்லை, நல்ல டாக்டர்கிட்ட காட்டி சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கும் பணம் இல்லை, மொத்தத்தில் வறுமை எங்களை ரொம்ப வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் இவள் கர்ப்பமாக இருக்கா, தாய் வீட்டுக்கு வந்திருக்கிற இவளை நான் நல்ல விதமாக இவளுக்கு பேறு செய்வித்து குழந்தையோடு இவளை நான் திருப்பி அனுப்பணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு கணவனும் இல்லை, நான் தான் ஏதோ வீட்டு வேலை பார்த்து எல்லாம் பண்ணுறேன், எனக்கு என்ன தோணித்துன்னா உங்களை தரிசனம் பண்ணாலாவது ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்காதா, இறைவனுடைய கருணை பார்வை மேலே விழுந்தாலாவது பாவங்களெல்லாம் நீங்கி நடக்கிறது நல்லதாக நடக்காதான்னு என் மனசுக்கு தோணித்து அதனால தான் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த பெண்ணையே கீழே விழுந்து வணங்க சொல்கிறாள். அந்த கர்ப்ப வயிற்றோடு அந்த பெண்ணும் மண்டியிட்டு அமர்ந்து பெரியவரை வணங்கும் பொழுது பெரியவருக்கு அப்படியே அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக எழுந்துரு, கொஞ்சம் அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே அந்த தாயையும் அந்த பெண்ணையும் நிறுத்தி விடுகிறார். இப்போது அந்த இடத்துக்கு ஒரு பேங்க் அதிகாரி ஒருத்தர் வர்றார். கூடவே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு டப்பா, அந்த டப்பா நிறையா நல்ல ஒரு பசும் பாலில், வீட்டில் கறந்த பசும்பால், அவர் வீட்டில் பசு இருக்குது, தன் கையால் பால் கறந்து அந்த பாலை காய்ச்சி அந்த காய்ச்சின பாலை வந்து உரை குத்தி நல்ல தயிராக்கி துளி கூட புளிப்பில்லாத நிலையில் ரொம்ப பார்த்து செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையம்மா, அந்த மாதிரி ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தயிர், அதை குரு பிரசாதமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா பெரியவர் வந்து பால் தயிரெலாம் சாப்பிடக்கூடியவர், மற்றதெல்லாம் தான் அவர் சாப்பிட மாட்டார், சன்னியாசி, இதுக்கு தோஷம் கிடையாது. நாம் கொடுக்குற நேரம் நம்ம தயிரை அவர் சாப்பிட்டார்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளால் குரு சேவை செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு குருவினுடைய பசியை தீர்க்க முடிந்ததுங்கிறதுல நம்ம பாவங்கள் எவ்வளவோ நீங்கும். இந்த குருவுக்குன்னு இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒரு குருவுக்கும் நாம் செய்கின்ற சேவை நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும். குருவனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கலாம், ஸ்தானம் எல்லாருக்கும் ஒன்று. அதனால் குரு வழிபாடு, குருபக்தி, குருவை போற்றுவது, குருவுக்கு காணிக்கை வழங்குவது, குருவுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு சேவையாக விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த பேங்க் அதிகாரி இருக்கார், இவர் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கார். பெரியவர் என்ன பண்ணார்னா அவர் திறக்கக்கூட விடலை, நீயே அந்த டப்பாவை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னார். இவர் உடனே பார்த்தார், அவர் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு உடனே மறுபேச்சு பேசல கொடுத்துட்டார். அடுத்தது ஒரு இன்ஜினியர், அவர் பேர் கோபாலையர், அவருக்கு பிறந்த நாள், அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்பதற்காக வந்து இனிப்போடு வந்து நிற்கிறார். இந்த மடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அவர் கையில் அந்த இனிப்பு இருக்கிற டப்பா இருக்கு. அவர் என்ன பண்ணார், இந்த இனிப்பையும் அந்த பெண்ணிடம் கொடு அப்படின்னு சொன்னார். முதல்ல தயிர் போச்சு, அப்புறம் இப்போ இனிப்பு போனது.
இப்போ அடுத்து அசோக் நகரை சேர்ந்த ராமு அப்படிங்கிறவர், என்ன இதெல்லாம் பேரை சொல்லியே இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பேரை சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு சந்தோஷம் இல்லையா. இந்த ராமு அப்படிங்கிறவரும் வந்திருக்கார். இப்போ அவர்கிட்ட மகான் சொன்னார், அதை பாரு, அந்த உள்ளதாச்சி பொண்ணு இருக்காளே, அவள் வந்து என்னை சேவிக்கிறதுக்காக, குரு வழிபாட்டிற்காக கிராமத்திலிருந்து நடந்தே வந்திருக்கா, திரும்பி போகணும், இந்த நிலையில் வெயிலாக இருக்க அவள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவளுக்கு செலவுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்து இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பி போகும்போது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குரு வந்து நம்மளை நம்பி நமக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறார், அதுவே பெரிய பாக்கியம். நான் செய்வோம் அப்படின்னு நினைக்க போய் தானே சொல்கிறார். அதுலேயும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லி செய்யும் பொழுது அந்த உதவிக்கான, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் சிறந்த செயல். இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பாராமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் மனசுக்குள்ளே நான் எதிர்பாராமல் ஒரு உதவியை செய்திருக்கேன்னாவது சொல்லிப்போம். இந்த வகையில் ராமு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து பர்ஸில் இருந்த எல்லா பணத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டார். உடனே அவர் கூப்பிட்டு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்டார். அவர் உடனே சொன்னார், என் பர்ஸில் ஒரு 4000 சில்லறை இருந்தது, அதை அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னார். நான் உனக்கு அவ்வளோலாம் கொடுக்க சொல்லலையே அப்படின்னார். இல்லை, ஊருக்கு போனால் மட்டும் பத்தாது, அவளுக்கு பிரசவ செலவெல்லாம் இருக்குது, இன்றைக்கெல்லாம் வந்து மாத்திரை மருந்து செலவு எல்லாமே ரொம்ப விலைவாசி கூடி போச்சு, அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாள், அதனால் இருக்கட்டும், டெலிவரிக்கும் சேர்த்து இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னும் பொழுது பெரியவர் அந்த ராமுவை பார்த்து சொல்கிறார், நீ வந்து வெறும் ராமன் இல்லை, தயாள ராமன் அப்படின்னார். அவர் வாயால் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். உடனே சொன்னார், அந்த ராமு ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் சொன்னார், இந்த ஒரு வார்த்தை பொருள் என்னுடைய பல தலைமுறைக்கு இந்த வார்த்தை வந்து எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். இதை தான் நான் சொன்னேன், பரிபாலனம். யாரோ ஒரு பெண் கிராமத்தில் இருந்து நம்பிக்கையோடு வந்திருக்கிறாள், எப்படி தன் கிட்ட தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை வைத்து அவர் எப்படி அன்பு காட்டுகிறார், கருணை காட்டுகிறார், அதாவது இதில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். கொடுக்கின்றவர்களுக்கும் புண்ணியம், பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு சமயத்தில் கிடைச்ச ஒரு உதவி, அதை செய்து வைக்கிற ஒரு கர்த்தாவாக பெரியவர் அங்கே. அவரை நம்பினது வீண் போகலை. ஏராளமாக இந்த மாதிரி நடத்தி வச்சுருக்கார். தினந்தோறும் யாருக்காவது ஒருத்தருக்கு அவர் இந்த மாதிரி உதவி செய்யத்தான் செய்திருக்கிறார். இது தெரிய வந்த விஷயம், அதனால இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தெரியாதது எவ்வளவோ. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.